ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 12th கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சாப்டர் 8ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 8.11.5 என்ற ப்ரோக்ராமை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ப்ரோக்ராமில் ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் கொடுப்பாங்க, அந்த ஸ்ட்ரிங்லேருந்து வவ்வல்ஸை ரிமூவ் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ C18 ஒரு ஸ்ட்ரிங்கை நான் இன்புட்டாக கொடுத்தா இதில் இருக்கக்கூடிய வவ்வல் ஏன்ற லெட்டர் ரிமூவ் ஆகிட்டு எனக்கு அவுட்புட்டில் C18 கிடைக்கணும். இதுதான் கான்செப்ட். இதை பைத்தான் ப்ரோக்ராம்லாம் எப்படி செய்கிறதுன்றதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கோடிங் எழுதியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷன் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் அதனுடைய பாடி இருக்குது, அதாவது டெம்ப் அண்டர்ஸ்கோர் STRலேருந்து பிரிண்ட் வரைக்கும் இருக்கிறதான் இந்த ஃபங்க்ஷனுடைய பாடி. இதனுடைய நேம், இந்த ஃபங்க்ஷனுடைய நேம் வந்து REM அண்டர்ஸ்கோர் வவல்ஸ்னு வச்சுருக்காங்க. இதில் ஒரு பேராமீட்டர் யூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய பேர் வந்து S கொடுத்துருக்காங்க. அடுத்தது கீழே STR1 = இன்புட் ஆஃப்னு சொல்லிட்டு என்டர் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் மூலம் நம்ம இன்புட் வாங்குவோம். ஸோ இன்புட் கொடுக்கறதுக்காக நான் CAT அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். இந்த CAT STR1 ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டெப் 1 STR1 CAT இருக்கும், அதனால் ஸ்டெப் 1 STR1 = CAT எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், REM vowels STR1, இது வந்து ஃபங்க்ஷன் கால். STR1 இருக்கக்கூடிய வேல்யூ கேட். ஸோ கேட்ன்ற வேல்யூ இந்த இடத்துல பாஸ் ஆகும். ஸோ இந்த எஸ்ல CAT ஸ்ட்ரிங்கை வாங்கிடும், அதனால் எஸ்லேயும் CAT தான் இருக்கும், STR1லேயும் CAT தான் இருக்கும். கீழே வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் பாடிக்குள்ளே வரும். இதில் டெம்ப் STR ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, இதில் எம்டி ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே ஸ்ட்ரிங்கை வந்து இனிஷியலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எம்டி ஸ்ட்ரிங்லேயே இனிஷியலைஸ் பண்ணுவாங்க. அது கீழே ஃபார் லூப் கொடுத்துருக்காங்க, ஃபார் IN S அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, எஸ்ஸில் நம்ம என்ன ஸ்ட்ரிங் வாங்கணும், CAT, CATல இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேரக்டரை ஐக்கு அசைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் முடியும் போது ஐக்கு வந்து சி வந்து அசைன் ஆகிடும். ஸோ I = C அசைன் ஆகிடும். அடுத்தது கீழே ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இஃப் IN AEIOU, இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து ஐ இருக்கான்னு கேட்குறாங்க. ஸ்மால் லெட்டர்லையும் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் லெட்டர்லையும் கொடுத்துருக்காங்க. சி வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஸ்ட்ரிங்கில் இல்லை. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னோடனே எல்ஸ் பார்ட் வந்து டெம்ப் STR + = I அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, டெம்ப் STR = டெம்ப் STR + I அர்த்தம். ஸோ இந்த மாதிரி அர்த்தம். இப்போ டெம்ப் STRல ஏற்கனவே இருக்கிறது எம்டி ஸ்ட்ரிங், நம்ம இதை தான் வந்து இங்கே அசைன் பண்ணியிருப்போம். ப்ளஸ் ஐயில் இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு தெரியும் சி. ஸோ இது ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணும்போது நமக்கு சி தான் கிடைக்கும். ஸோ டெம்ப் STRல இப்போ இருக்கக்கூடிய வேல்யூ சி. நெக்ஸ்ட் ஐக்கு அப்டேஷன், ஐயில் வந்து இப்போ என்ன இருக்குன்னா ஏ. இஃப் IN AEIOU கேட்கும்போது ஏ வந்து ஸ்மால் ஏ வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கணுன்னு கீழே இஃப் பாடியில் இருக்க ஸ்டேட்மெண்ட் பாஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். பாஸ்ன்னும்போது கீழே இருக்கக்கூடிய ரிமைனிங் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக ஃபார் லூப்புக்கு அப்டேஷனுக்கு போவோம். அப்டேஷனில் இப்போ ஐக்கு வந்து அப்டேட் ஆகும். ஸோ டீன்ற வேல்யூ வந்து இப்போ ஐக்கு அசைன் ஆகும். ஸோ அடுத்தது ஸ்டெப் 2 வந்து ஐக்கு வந்து டீன்ற வேல்யூ அசைன் ஆகும். நெக்ஸ்ட் இஃப் IN AEIOU கேட்கும்போது டி வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கான்னு கேட்குறாங்க, இல்லை ஃபால்ஸ். ஃபால்ஸ்னோடனே எல்ஸ் பார்ட் வந்து டெம்ப் அண்டர்ஸ்கோர் STR = டெம்ப் STR + IN இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ டெம்ப் STR = டெம்ப் STR + I. டெம்ப் STRல ஏற்கனவே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து சி, அதை இங்கே எழுதிடணும். ப்ளஸ் ஐயில் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ டி, அதை இங்கே எழுதணும். C + T ரெண்டுத்தையும் கன்கார்டினேட் பண்ணால் நமக்கு CTன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். இது வந்து டெம்ப் STRல ஸ்டோர் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐக்கு அப்டேஷன், ஐக்கு இப்போ என்ன வேல்யூ இருக்குன்னு எஸ்ல பார்க்கணும். STR1னாலும் ஒன்று தான், S4 ஒன்று தான் சொல்லியிருக்கேன். ரெண்டுத்துலேயுமே CAT ஒரு வேல்யூ தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எந்த வேல்யூ இல்லை, டீக்கு அப்புறம் எந்த வேல்யூ இல்லை, அதனால் இப்போ ஃபார் லூப் போட்டு கண்ட்ரோல் வெளியே வந்து இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். டபுள் கோட்ஸ்க்குள்ளே த ஸ்ட்ரிங் வித்தவுட் வவல்ஸும் கொடுத்துருப்பாங்க, இது அப்படியே பிரிண்ட் ஆகிடும். இந்த கோலனும் பிரிண்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா
டெம்ப் எஸ்டிஆரில் என்ன வேல்யூ இருக்கோ அது பிரிண்ட் ஆகும். டெம்ப் எஸ்டிஆரில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ சிடி, இது வந்து அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகிடும்.